ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கத்திரி செடிக்கு மருந்து தெளித்தோம். அந்த செடி தான் இது. இங்கே பாருங்கள், இந்த மாவு பூச்சிகள் எல்லாமே எப்படி செத்து போச்சு பாருங்கள். எல்லாமே அப்படியே சப்ப சப்பையாக அது பாருங்கள், எல்லாமே செத்து போயிடுச்சு. எதுவுமே உயிரோடையே இல்லை. இதை காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு. பாருங்கள், செடி காலை செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு செடி மேலெலாம் கொஞ்சம் தெளித்து விட்டுட்டேன் தண்ணியை. ஏன்னா அப்போ தான் செடிக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தான் துளுக்கவும் ஆரம்பிக்குது. இந்த இலைகள் எல்லாமே கொட்டிட்டு புதிய இலைகள் வந்துடும். இலைகள் கொட்டுறதுனால செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சொல்லப்போனால் காய்கள் தான் நிறையா பிடிக்கும். இலைகள் கொட்டிச்சின்னா திரும்பவும் தளிர் வந்து பூவோடு தான் வரும். அது செடி நல்லா காய்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பூச்சி விரட்டி தெளித்ததுக்கப்புறம் செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் இந்த செடி நல்லா புதுசாக மாறிடுங்க. இப்பயே பாருங்கள், இலைகள் எல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இலைகள் எல்லாம் கொட்ட ஆரம்பித்து மறுபடியும் இது அழகாக துளுத்து பூ எடுக்குங்க. புதுசாகவே புத்துணர்ச்சி அடைஞ்சிருங்க. நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இந்த செடியை. இந்த செடி ஒரு வாரம் கழித்து எப்படி மாறிடும் பாருங்கள். இந்த செடியை பாருங்கள், ஏற்கனவே நம்ம பூச்சி விரட்டி தெளித்த செடி தான். இந்த உங்களுக்கே இலையில் பார்த்தா தெரியும் இது எப்படி அழகாக வந்து இப்போது பூக்கள் பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த செடியும் மாறிடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் அந்த செடியும் நல்லா அழகாக வந்துடும் இதே மாதிரி. நன்றி.